கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பாடம் வாசிக்கிறவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனங்களை 34 சங்கீதத்திலிருந்து வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளு. குறிக்கப்பட்டவர்கள் வந்து வாசியுங்கள். அந்த வேத பகுதி 34 சங்கீதத்திலிருந்து வாசியுங்க. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34:1-7. தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷமாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என்னை ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். வேத வாசிப்பு தொடரும். சங்கீதம் 34:8-14. 34 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். வேத வாசிப்பு தொடர்கிறது. சங்கீதம் 34:15-22. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை இரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகளாவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. வாசிக்க கொடுத்த வேத பகுதி வாசித்து முடித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு 34 சங்கீதத்தை முழுமையாக நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு 34 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த 34 சங்கீதத்தை முழுமையாக இன்றைக்கு ஒரு விளக்க உரையாக வியாக்கியானமாக நாம் கவனிக்க போகிறோம். இன்றைக்குள்ள தியானத்துக்குரிய தலைப்பு, எல்லா காலத்திலும் அவரை துதிப்பேன். ஏன் எல்லா காலத்தில் எக்காலத்திலும் அவரை துதியுங்கள்? ஏன் எப்படி எல்லா காலத்திலும் அவரை துதிக்க முடியுமா? நல்ல காலம் கெட்ட காலம் என்று பல காலங்கள் வருகின்றனவே, எப்படி எல்லா காலத்திலும் நாம் அவரை துதிக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன். அது என்ன காலமாக இருந்தாலும் சரி, எக்காலத்திலும் அவரை துதிப்பேன், எல்லா காலங்களிலும் அவரை துதிப்பேன். அவர் துதி எப்போது இடைவிடாமல் என்னுடைய வாயில இருக்கும், என் உதடுகளில இருக்கும் என்று அவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான். இந்த சங்கீதத்தை 22 நாம் வாசித்து பார்ப்போமானால், ஏறத்தாழ 6 இடங்களிலே எல்லா என்ற சொல் பயன்படுகிறது. முதலாவது 1 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எக்காலத்திலும் இல்லாவிட்டால் எல்லா காலத்திலும், ஆங்கிலத்திலே அட் ஆல் டைம்ஸ் என்று பார்க்க. இன்னும் மீதமுள்ள வசனங்களிலே 5 முறை எல்லாம் எல்லா என்ற சொல் வருகிறது.
பிரியமானவர்களே, பலவிதமான சூழ்நிலையின் வழியாய் தாவீது கடந்து போகிறான். தான் கடந்து போகிற எல்லா சூழ்நிலைகளிலேயும் நான் அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன். அது எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலத்திலே நான் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனுடைய பின்னணியை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்றாம் சங்கீதம், மன்னிக்கவும், 34 சங்கீதம் வாசியுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் அந்த முன்னுரையை வாசியுங்கள். தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின. தாவீது அபிமலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறுகிறான். பிரியமானவர்களே, தாவீது ஒரு மாவீரன், கோலியாத்தை கொன்றவன். தனியாக 200 பெலிஸ்தியரை கொண்டு அவருடைய நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்தவர். அவ்வளவு பெரிய வீரன். இன்றைக்கு தன் ஜீவன் தப்பும்படியாக மன்னனாலே விரட்டி விடப்பட்டு காடுகளிலே ஒரு பைத்தியக்காரனை போல திரிகிறான். மலைகளிலும் குகைகளிலும் தஞ்சம் போகிறான். பிரியமானவர்களே, அபிமேலேக்கு முன்பாக வாயிலே நீர் விட்டு சுவற்றிலே கதவிலே கிறுக்கி கொண்டு ஒரு கிறுக்கனை போல வேஷம் மாறி அலைகிறான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையிலே தாவீதை அந்த மன்னன் விரட்டி விடுகிறான். தப்பிக்கொள்வதற்காக, காத்துக்கொள்வதற்காக வேறு வழியின்றி அதுலாம் என்னும் கெபியிலே தாவீது வந்து ஒளிந்து கொள்ளுகிறார். இந்த வரலாற்று பின்னணியிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 வசனம், கர்த்தர்களின் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். தனியாக அதுலாம் என்னும் கெபியிலே தாவீது தங்கி இருக்கும்போது சில சிறுமைப்பட்டவர்கள் அவனோடு கூட வந்து சேர்ந்து கொள்ளுகிறார். ஏறத்தாழ ஒரு 400 பேர். அந்த சிறுமைப்பட்டவர்கள் யார்? 1 சாமுவேல் 22:2 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22:2 ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். யாவரும் தாவீதோடு கூட கூடிக்கொண்டார்கள். அது மூல பாஷையிலே ஒடுக்கப்பட்ட ஒவ்வொருவனும், கடன்பட்ட ஒவ்வொருவனும், முறுமுறுக்கிற ஒவ்வொருவனும் அதுலாம் என்னும் கெபியிலே தாவீதோடு கூட வந்து கூடிக்கொண்டார். குடும்பத்திலே, வீட்டிலே, சமுதாயத்திலே மற்றவர்களாலே ஒடுக்கப்பட்டவர், அவர்களாலே அங்கே வாழ முடியவில்லை. கடன்பட்டவர்கள் பட்ட கடனை அவர்களாலே திருப்பி கொடுக்க முடியவில்லை. கடன் கொடுத்தவன் அவர்களை அடிமையாக பிடித்து கொண்டு போக வந்திருக்கிறான். அந்த அடிமையாக போவதற்கு பதிலாக எப்படியோ தப்பி பிழைத்தோம் என்று சொல்லி இந்த காட்டுக்கு ஓடி வந்து விட்டார். இப்போது கடன் கொடுத்தவன் மனைவியை அடிமையாக பிடித்து கொண்டு போனானா, பிள்ளைகளை அடிமையாக பிடித்து கொண்டு போனானா இவர்களுக்கு தெரியாது. வாழ்க்கையிலே பிரியமானவர்களை அழுத்தம் தாங்காமல், வாழ்க்கையிலே திருப்தி இல்லாமல், மனைவி மேலே திருப்தி இல்லை, பெற்றோர்களிடத்திலே திருப்தி இல்லை, பிள்ளைகளிடத்திலே திருப்தி இல்லை, சமுதாயத்திலே திருப்தி இல்லை, காட்டுக்கு ஓடி வந்து விட்டார். டிஸ்கண்டன்ட் பீப்புள், திருப்தியற்றவர்கள். தமிழிலே அவர்களை முறுமுறுக்கிறவர்கள் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார். இப்படி ஒரு கூட்டம், பிரியமானவர்களை வழக்க தமிழில் சொன்னால் ஒரு விளக்கெண்ணெய் கூட்டம், அப்படி கடன்பட்டு கடனை திருப்பி கொடுக்க ஒரு திராணி இல்லாமல் ஓடி வந்தவன் எப்படி இருப்பான்? பிரியமானவர்கள், எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு இனி குடும்பத்திலே சமுதாயத்திலே வாழ முடியாது என்று ஓடி வந்தவன், யார் மேலும் திருப்தி இல்லாமல் முறுமுறுக்கிறவன், இப்படி ஒரு கூட்டம் தாவீதை சுற்றி கொண்டது. தாவீதே ஜீவன் தப்ப ஓடி போயிருக்கிறான். தன் மனைவியை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தாயை விட்டு, தகப்பனை விட்டு, உடன் பிறந்தோரை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, ராஜ்யத்தை விட்டு, நாடோடியாக காடு ஒரு காலம், வனாந்திரம் ஒரு காலம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறான். இவனுக்கு ஆறுதலாக அல்ல, தேர்தலாக அல்ல, பக்கபலமாக அல்ல. பிரியமானவர்களே, ஒடுக்கப்பட்டவர்களும், கடன்பட்டவர்களும், முறுமுறுக்கிறவர்களும் இங்கே ஒரே வார்த்தையை பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள் ஒரு கூட்டமாக ஏறத்தாழ 400 பேர் கூடிக்கொண்டார். எல்லாரும் அவங்க பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறாங்க. தாவீது அந்த அதெல்லாம் என்னும் கெவியில் அவனும் ஜீவன் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறான், ஆனால் முறுமுறுக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த காலத்திலேயே அவன் தேவனை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிறான், ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பார்க்கிறார்கள், இவனும் ஓடி வந்தவன் தானே,
வீட்டை விட்டு ஓடி வந்து வந்தானே, துரத்தி விடப்பட்டு வந்தானே, ஜீவன் தப்ப வந்து வந்தானே, தன்னுடைய மனைவியை விட்டு பெற்றோரை விட்டு குடும்பத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டு வந்தானே. ஆனால் இவனிலே ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன். இவன் எப்போதும் துதித்துக் கொண்டிருக்கிறான், எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறான், அவன் வாயிலே எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு அவர்கள் முகங்களும் மகிழ ஆரம்பிக்கிறது. மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்து. அந்த சிறுமைப்பட்டவர்களை பார்த்து, ஒடுக்கப்பட்டவர்களை பார்த்து, கடன்பட்டவர்களை பார்த்து, பிரியமானவர்களை, முறுமுறுக்களை பார்த்து தாவீது சொல்லுகிறான், உங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் விட்டுருங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம், என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக, அவர் நாமத்தை உயர்த்துவோமாக என்று சொல்லுகிறான். அந்த கூட்டத்தாரை பார்த்து, நான் சொன்னது போல அந்த விளக்கண்ணை கூட்டத்தாரை பார்த்து சொல்லுகிறான், நான் இப்படிப்பட்ட நெருக்கத்திலே கர்த்தரை தேடினேன். நான்காம் வசனம், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். பிரியமானவர்களே, இவன் சொல்லபடியே வானத்தை பார்த்து, அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் 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 சொல்றான். ஐந்தாம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களும் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்களும் பிரகாசம் அடைய ஆரம்பித்தன. அந்த கடன்பட்டவர்களுடைய முகங்கள், அந்த ஒடுக்கப்பட்டவர்களுடைய முகங்கள், அந்த முறுமுறுக்களுடைய முகங்கள், அவர்களும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். பிரியமானவர்களே, அந்த தாவீது சொல்லுகிறார், அதெல்லாம் என்னும் கெபியிலே ஒளித்து கொண்டிருக்கும் போது தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்லுகிறான், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், எப்போதும் அவரை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கலாக்கி விட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே முதலாவது எல்லா என்பது எல்லா பயங்கள். பிரியமானவர்களே, காட்டில் தங்கிட்டு இருக்கான், அந்த காட்டில் சிங்கம் உண்டு, புலி உண்டு, கரடி உண்டு, பாம்பு உண்டு, வலு சர்ப்பம் உண்டு, விரியன் பாம்பு உண்டு, தேள் உண்டு, பயங்கரமான காடு. அவனுடைய உள்ளத்தில் பயங்கள் இருப்பதற்கு ஒரு யதார்த்தம் உண்டு, ஒரு மகாந்திரம் உண்டு. அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இன்றைக்கு அந்த தாவீது சொல்லுகிறான், எல்லா பயங்களுக்கும் பலவிதமான பயங்கள் உண்டு. தாவீதுக்கு பலவிதமான பயங்கள் இருந்திருக்கும், எல்லா பயங்களுக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விலக்கி காத்தார் என்று சொல்லுது. எப்போது யாராலே கர்த்தரை துதிக்க முடியும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க முடியும்? பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற காலம் வரும். பிரியமானவர்களே, எல்லாம் தெரிந்த சொற்களாக இருந்தாலும் உளவியல் ரீதியாக அது என்ன என்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்து, பயம் என்று சொல்வது இன்ஸ்டிக்ஷனலி, when you see the potential danger என்று போட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்ஸ்டிங்சுவல் ரெஸ்பான்ஸ் டு பொட்டன்ஷியல் டேஞ்சர், அது நமக்குள்ள உள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட், நமக்குள்ளாக உள்ள ஒரு உள் உணர்வு. அங்க ஒரு ஆபத்து இருக்கிறது, ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்க ஒரு ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன உடனே நமக்குள்ளாக உள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட், பயம், பயம். பிரியமானவர்களே, ஒரு இருட்டறை இருக்கிறது, இல்ல திடீர்னு கரண்ட் போயிட்டு கும் இருட்டா இருக்குது, இப்ப நடந்தா ஒரு வேளை அங்கே உள்ள தட்டுமுட்டு சாமான்களிலே, மேஜை நாற்காலியிலே மோதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நடக்கும்போது ஏதாயிலும் ஒரு பூந்தொட்டி, கண்ணாடி குடுவை எதையாகலாம் தட்டிவிட வாய்ப்பு இருக்கிறது. இருட்டிலே தெரியாமல் சுவரிலே மோதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, ஒரு பொட்டன்ஷியல் டேஞ்சர். இல்லைன்னா பாம்பு இருக்குதா, பல்லி இருக்குதா, தேள் இருக்குதா, நமக்கு தெரியாது. இருட்டில் யாராவது வெளியே உள்ள மனிதர்கள் வந்தாலும் நமக்கு தெரியாது. There is a potential danger. அங்கே ஒரு ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆபத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற உடனே நம்முடைய இன்ஸ்டிங்க்ட், உடனடியாக நமக்கு வருகின்ற ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு பிரதிச்செயல், அச்ச உணர்வு. அநேக வேளைகளிலே அச்ச உணர்வு நல்லது. ஆனாலும் பிரியமானவர்களே, பெரும்பாலும் அச்ச உணர்வினால் உள்ள சிம்டம்ஸ், அறிகுறிகள் நம்முடைய ரேபிட்
ஹார்ட் ரேட் அப்படியே நெஞ்சு துடிக்க ஆரம்பிக்கும். பயம் வந்த உடனே நம்முடைய ஹார்ட் ரேட், நம்முடைய இதய துடிப்பு அதிகமாகுமா? பயம் வந்த உடனே நம்முடைய இரத்த அழுத்தம் கூட ஆரம்பிக்குமா? பயம் வந்த உடனே நம்முடைய தசைகள் இறுக ஆரம்பிக்குமா? அதனால்தான் பொதுவாக பல் மருத்துவரிடத்தில் இந்த நாற்காலியிலே படுத்திருக்கும் போது ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் என்று சொல்லுவார். ஐயோ இப்போது பல் கொடுங்கனால் வலிக்குமே என்ற பயம் நம்முடைய மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி அப்போ அந்த பல்லை எடுப்பது மிக கடினமாக இருக்கும், நோவு அதிகமாகிவிடும். பய உணர்வு நம்முடைய தசைகளை இறுக செய்யும். பிரியமானவர்களே, நம்முடைய உணர்வுகள் ரொம்ப ஷார்ப்பாயிடும். காது, கண்ணு, நரம்பு, உதடு, அதான் உதடு துடிக்கும், ஏதோ கத்தணும், என்ன சத்தம் வருதா காது. அப்போ நம்முடைய எனர்ஜி வேகமாக எக்ஸ்பெண்ட் ஆகும். காது, கண்ணு, உதடு, ஏதாவது சத்தம் வருமா, ஏதோ அரவம் கேட்குமா, கண்ணு தேடும், கண்ணு டயலேட் ஆகுமா, இதெல்லாம் மருத்துவர்கள் உளவியல் ரீதியாக சொல்லி இருக்கிறார். அச்ச உணர்வு வருவதனாலே இப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய சரீரத்திலே உண்டாகும். எதற்காக இந்த பயம் வருது? பிரியமானவர்களே, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். திருமணம் ஆகலைன்னா என்ன ஆகும் வாழ்க்கை? தன்னந்தனே எப்படி இருக்க முடியும்? அது ஒரு பயம். இன்னொரு பயம், ஐயோ திருமணம் ஆக போகுதே எப்படி ஆகுமோ இருக்கு வாழ்க்கை. வேலை இல்லைன்னா பயம், வேலைக்கு போனா பயம். பிரியமானவர்களே, நாளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம், அடுத்த நாள் எப்படி சமாளிக்க போறோம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் உண்டு. இன்னொரு பயம் இருட்டை குறித்த பயம். எழுத்தின்படி உள்ள இருட்டு, இல்லாவிட்டால் நம்முடைய எதிர்காலமே நமக்கு இருளாக இருக்கிறது. நாம் போகிற பாதை நமக்கு தெரியவில்லை. அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்கிறோம், பள்ளத்தில் எடுத்து வைக்கிறோமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ஊழியத்துக்கு வரலாமா வரக்கூடாதா, ஊழியத்துக்கு வந்தா என்ன ஆகும், வரலன்னா என்ன ஆகும், இந்த பயத்தினாலேயே நாம் ஜெபிப்போம். பிரியமான அநேக வேளைகளில் பயந்து பயந்தே நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேறாமல் போய்விடும். எல்லாம் இருளாக தோன்றுகிறது. எதிர்காலத்தை குறித்து, இருட்டை குறித்து, அதனுடைய தொடர்ச்சி தான் மரணத்தை குறித்த ஒரு பயம். செத்தவரை எங்க போவோம்? நிச்சயமா பரலோகத்துக்கு போவோமா? நரகத்துக்கு போனா என்ன ஆகும்? இல்லை பள்ளியா, தேளா, பாம்பா எப்படி பறக்க போறோம்? அடுத்தால் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? திடீர்னு செத்துட்டனா என்ன ஆகும்? பிரியமானவர்களே, மரண பயம் இது எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் அன்சர்டன்டிஸ், நிச்சயமற்ற ஒரு தன்மை, இதனால நமக்கு பயம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, உளவியல் ரீதியாக இருட்டிலே உள்ள பயம், தனிமையிலே உள்ள பயம், ஒரு எலிவேட்டரில் லிஃப்டில் போகும்போது உள்ள ஒரு பயம், உயரமான ஒரு இடத்திலிருந்து கீழே பார்த்தால் ஒரு பயம், இப்படி நம்முடைய பயங்களுக்கு அநேக காரணங்கள் உண்டு. பயத்திற்குள்ள இன்னொரு பெரிய காரணம் தோல்வி, ஃபெயிலியர். ஒருவேளை நான் வந்து என்னுடைய சர்க்கரை அளவு, டயபெட்டிஸ், குளுக்கோஸ் லெவல் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து கூட இருந்தேன், என்ன பண்ணேன், ஐயோ அதை நான் டெஸ்ட் பண்ணாமல் இருந்துடுறேன். டாக்டர்கிட்ட போய் இருமலுக்கு நம்ம டெஸ்ட் பண்ண போறோம், டாக்டர் டெஸ்ட் பண்ணி உனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ண, ஒரே பயமா இருக்கு. டாக்டர்கிட்ட போக பயமா இருக்கு, எனக்கு பயத்தில் வலிக்குது, நம்மளே யோசனை கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தா அப்படி தெரியுது, ஐயோ டாக்டர்கிட்ட போனால் அவர் புற்றுநோயின்னு சொல்லிடுவார், ஒரு பயம். சோதிக்கப்படுவதற்கு பயப்படுகிறோம், அதனால தான் பிள்ளைங்க பரீட்சை எழுத பயப்படுறாங்க. ரிசல்ட் என்ன ஆகுமோ தெரியலையே. ஒருவேளை நான் எதிர்பார்த்த மார்க் கிடைக்கலன்னா என்ன ஆகிறது? என் ஃப்ரெண்ட்ஸோட, என் ரிலேட்டிவ்ஸோட மார்க் குறைய எடுத்தா என்ன பண்றது? வாழ்க்கையில பலவிதமான பயங்கள் உண்டு. பிரியமானவர்களே, தாவீதுக்கு இப்படிப்பட்ட பயம் இருந்திருக்கும். இங்க இருக்கிற சிலருக்கு பயம் இருக்கு, இவ்வளவுதான் என்னுடைய வருமானம், எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், எனக்கு ஒரு பிள்ளை ஆயிடுச்சு, ரெண்டு பிள்ளை ஆயிடுச்சு, மூணு பிள்ளை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன், அஞ்சு பிள்ளை ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன், ஒரு பயம். பிள்ளை இல்லாதவனுக்கு ஒரு பயம், ஐயா எனக்கு பிள்ளையே இல்லையே, கடைசிகளில் யாரும் கொல்லி வைப்பாங்க. பிள்ளை இருக்கிறதுக்கு எனக்கு பிள்ளை இருக்கு, இந்த பிள்ளை என் உயிரை எப்படி வாங்குவான்னு தெரியலையேன்னு பயம். பிரியமானவர்களே, மக்கள் உலகத்தில் பயந்து பயந்து சாகிறார்கள்.
இங்கே ஒன்றாம் வசனத்திலே இரண்டாம் வசனத்திலே அவன் சொல்லுகிற, மன்னித்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பிரியமானவர்களே, எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியும். பயப்படுகிற காலம் வரும். நான் சொன்னது போல தனிமையா இருக்க வேண்டிய நோ சூழ்நிலை வரும். கர்த்தர் சித்தமானால் ஒரு நாள் தனி நிலை என்பதை குறித்து ஒரு செய்தி பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான வேத பண்டிதர் தனிமை நிலை என்ற தலைப்பிலே ஒரு செய்தி பேசியிருந்தார். மிக நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளாக இருந்தது. ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று தேவன் சொன்னார், அவனுக்கு ஒரு துணையை கொண்டு வந்தார். புதிய ஏற்பாட்டிலே வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஸ்திரியை தொடாமல் இருப்பது அவனுக்கு நல்லது என்று சொல்லி. பிரியமானவர்களே, என்னை போலவே இப்படி இருந்து விட்டீர்களானால் நல்லது என்று எழுதுகிறார். இன்னைக்கு அநேகர் தனிமையை குறித்து பயப்படுகிறார். பிரியமான, தனிமையும் ஒரு ஆசீர்வாதமான நிலைதான். சேர்ந்திருப்பதும் ஒரு ஆசீர்வாதமான நிலைதான். எந்த நிலையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நிலையிலே மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேகர் தாங்கள் அழைத்த நிலையில் இருப்பதற்கு பயப்படுகிறார். சேர்ந்திருக்கிற தனிமையை குறித்து பயப்படுகிறார்கள், சேர்ந்திருப்பதை குறித்து பயப்படுகிறார்கள், தனியாக இருக்கிற தனிமையை குறித்து பயப்படுகிறார். பிரியமானவர்களே, எல்லா தனிமைக்கும் எல்லா பயத்துக்கும் அவர் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எப்போது அவரை துதிக்கிற துதி, எப்போது அவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரம் நம்முடைய வாயில இருக்க வேண்டும். இரண்டாவதாக பிரியமானவர்களே, இவ்விதமாக ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாசியுங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு, கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கிறார். இரண்டாவது எல்லாம் பார்க்கிறோம், இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்தார். இடுக்கண்கள் எல்லாவற்றுக்கும். பிரியமானவர்களே, ஒன்றாம் தேதி காலை மரண இருளின் பள்ளத்தாக்கு தாவீது நடந்து சென்ற பாதை, பிரியமானவர்களே, அது ஏதோ ஒரு காஷ்மீர் பள்ளத்தாக்கை போல செழிப்பான ஒரு பள்ளத்தாக்கல். அங்கே தாவீது நடந்து போனது ரெண்டு மலைகளுக்கு இடையே உள்ள ஒரு கணவாய், இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பாறைகளுக்கு இடையே உள்ள ஒரு நெருக்கமான வழி. அங்கே வெளிச்சமும் கிடையாது, அந்த இருளிலே பாம்பு இருக்கிறதா தேள் இருக்கிறதா என்று தெரியாது. அந்த காற்றாட்டு தண்ணீர் அங்கே சல சல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. பாறையிலே கால் வைத்தால் கால் வழுக்குகிறது. இடது பக்கம் சாய்ந்தால் கரடு முரடான பாறை, வலது பக்கம் சாய்ந்தால் கரடு முரடான பாறை, கை வைக்க கூட முடியவில்லை. அப்படி ஒரு பாதையின் வழியாக தாவீது நடந்து போவதைத்தான் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போகிறேன் என்று சொன்னான். தமிழ் சொல் மிக அழகானது, பள்ளம் பிளஸ் தாக்கு. அந்த ஆளா அந்த அடிதள பள்ளம், பிரியமானவர்களே, அடியில்லாத ஒரு பள்ளம். அந்த பள்ளம் நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான தாக்கத்தை உண்டாக்குகிறது. பள்ளத்தினாலே ஒரு தாக்கம் வருகிறது, ஒரு சிறுமைப்பட்ட நிலை. இங்கே தாவீது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் வழியாகத்தான் கடந்து போனான். மரண கண்ணி அவன் மேல் விழுந்தது, துர்ச்சன பிரவாகம் அவனை சூழ்ந்து கொண்டது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போனது. இடுக்கண்ணில் இருந்தான், இறுக்கத்தில் இருந்தான். பிரியமானவர்களே, அங்கேயும் அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். தாவீது பயன்படுத்திய அந்த கிரே எபிரேய சொல் டைட் சிச்சுவேஷன், ஹி டெலிவர் மீ ஃப்ரம் ட்ரபுள் என்று அல்ல, ஹி டெலிவர் மீ ஃப்ரம் டைட்னஸ். He delivered me from tightness. இறுக்கமான சூழ்நிலை, இறுக்கமான சூழ்நிலை. வலதுபுறம் இடதுபுறம் விலக முடியல, விசாலம் இல்லை. பிரியமானவர்களே, உளவியல் நிலையிலே மூன்று இறுக்கமான சூழ்நிலைகளை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி கடந்து போக விரும்புகிறேன். குறித்துக் கொள்ளுங்க, அநேக குறிப்புகள் குறித்துக் கொள்ளுங்க. ஒன்று, பொருளாதார இறுக்கம், ஃபினான்சியல் டைட்னஸ். இன்றைக்கு அநேக நாடுகள், அநேக அரசுகள் கஷ்டப்படுவது, தடுமாறுவது,
தள்ளாடுவது, தவறான வழிகளை தெரிந்தெடுப்பது, அவளுடைய வாழ்க்கையில் உள்ள பொருளாதார நெருக்கம் டைட்டா இருக்கு. அரசாங்கம் பொருளாதார நிலை ரொம்ப டைட்டா இருக்கு. எப்படியாவது வருமானம் வரணும், எப்படி வருமானத்தை பெருக்கிறது? இன்றைக்கு வேற வழி இல்லை. ஒருவேளை மதுக்கடைகளை திறந்தாயிலும் வருமானத்தை பெருக்குவோம். எங்கேயோ கள்ளச்சந்தைக்கு போகிற வருமானம் அரசாங்கத்துக்காவது வரட்டுமே. பிரியமானவர்களே, டைட் சிச்சுவேஷன். சில சிக்கன நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டியதா இருக்கிறது. வீட்டு சூழ்நிலையும் அப்படித்தான். பிள்ளைகளுக்கு ஒரு முட்டை கொடுக்க முடியவில்லை, மூன்று நேரம் ஆகாரம் கொடுக்க முடியவில்லை. பால் வாங்கினால் முட்டை வாங்க முடியாது, முட்டை வாங்கினால் பால் வாங்க முடியாது. பிரியமானவர்களே, நெருக்கம், இறுக்கமான சூழ்நிலை. முதலாவது இறுக்கம் பொருளாதார இறுக்கம். இந்த பொருளாதார இறுக்கத்துக்கு காரணம் நம்முடைய வரவும் செலவும் மேட்ச் ஆகும். நம்முடைய செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் இல்லை. பிரியமானவர்களே, செலவுகளை கட்டுப்படுத்த தெரியவில்லை. எப்போது நம்முடைய வளமான வாழ்க்கை நம்முடைய வருமானத்தின் அடிப்படையில் இல்லை, நம்முடைய வளமான வாழ்க்கை நம்முடைய செலவீனத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதல்ல, நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதுதான் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. அநேக ஆண்டுகளுக்கு முன் ஒரு குடும்பத்தை சந்திக்க போயிருந்தேன். அவர்கள் வருமானம் 400 ரூபாய். பிரியமானவர்களே, நம்முடைய சபையில் உள்ள போற்றுதற்குரிய சகோதரிகளிலே அவர்கள் ஒரு சகோதரி. வருமானம் வெறுமனே 400 ரூபாய். அந்த 400 ரூபாயிலே அவர்கள் குடும்பம் நடத்துகிறார்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு 2 பிள்ளைகளோடு கூட 1 பைசா கடன் கிடையாது. எப்படி கடன் இல்லாமல் இருக்கிறார்கள்? அந்த 400 ரூபாய் வருமானம் அல்ல, அதற்குள்ளாக செலவு செய்ய தெரிந்ததினால். ஒருமுறை அவர்கள் நிலை அறிந்து ஒரு சகோதரர் 1500 ரூபாய் அவர்களுக்கு உதவியாக கொடுங்கள் என்று கொடுத்தார். நம்முடைய பாஸ்டர்மா மூலமாக அந்த சகோதரிக்கு அந்த 1500 ரூபாய் இப்படி ஒரு விசுவாசி உங்களுக்கு உதவியாக கொடுத்தார் என்று கொடுத்தோம். மிக அன்பாக, பண்பாக, பெருமையாக அல்ல, தாழ்மையாக அந்த அம்மா அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டு எங்களிடத்தில் சொன்னார்கள், அம்மா இந்த மாதம் அவர் உதவி செய்வார், அடுத்த மாதம் நான் என்ன பண்ண முடியும், அதனால் வேண்டாமா என்று திருப்பி கொடுத்து விட்டார். யாரையோ பெருமைப்படுத்தும்படியாக அல்ல, உங்கள் எல்லாருக்கும் பாடமாக சொல்லுகிறேன். பிரியமான எவ்வளவோ பெரிய பெரிய சபைகள் இன்றைக்கு கடனில் இருக்கின்றன. உங்கள் சபையை குறித்து நீங்கள் பெருமைப்படலாம். பிரியமானவர்களே, ஒரு பிரிண்டிங் பிரஸுக்கோ ஒரு தண்ணீர் போடுகிறவனுக்கு கூட உங்கள் சபை 5 பைசா கடன்பட்டு இருக்கவில்லை. கரங்களை உயர்த்தி கத்திரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். எவ்வளவோ நம்ம செழிப்பாக இருக்கும். இந்த ரகசியத்தை உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக சொல்லித் தருகிறேன். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒருபோதும் உங்களுடைய வருமானம் நிர்ணயிக்க கூடாது, உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உங்களுடைய செலவீனம் நிர்ணயிக்க வேண்டும். எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் சரியாக செலவு செய்ய முடியாவிட்டால் கடனில் இருப்போம், நெருக்கத்தில் இருப்போம். இருக்கட்டும் பிரியமானவர்கள், ஒரு இறுக்கம் ஃபினான்சியல் டைட்னஸ். வணிகவியல் படித்தவர்களுக்கு தெரியும், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மேட்ச் ஆகலைன்னா இடிச்சிடும். இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் மேட்ச் ஆகத்தில்லைன்னா இடிச்சிடும். நம்முடைய ஊழியம் இதுவரைக்கும் ப்ராஃபிட்லேயே தான் போயிட்டு இருக்கு, லாஸ் ஆகவே. பிரியமானவர்களே, ரெண்டாவது ஒரு இறுக்கம் ரிலேஷன்ஷிப் டைட்னஸ், உறவுகளால் உள்ள இறுக்கம். கணவன் மனைவிட்ட பேச மாட்டாரு, மனைவி கணவன்கிட்ட பேச மாட்டாங்க. அங்கே ஒரு பையன் இருப்பான், ரொம்ப டைட்டாக இருப்பான்,
வந்து அப்பாட்ட பேச மாட்டான், அம்மாட்ட பேச மாட்டான், வீட்டில் அப்படி மூணு மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருப்பான், உட்காந்து அவன் நெட்டில் வேலை செய்வான், கம்ப்யூட்டரில் வேலை செய்வான், மொபைலில் நோண்டிக்கிட்டு இருப்பான், சட்டுன்னு எழுந்திருப்பான், பெறப்படுவான், அப்போ வெளியே போயிடுவான், எப்போ வருவான்னு தெரியாது, அவன்கிட்ட பேச பயமாக இருக்கும், ஒரு டைட் சிச்சுவேஷன். அதை உளவியல்ல ரிலேஷன்ஷிப் டைட்னஸ் என்று சொல்லுகிறார். இன்னொன்று பணித்தளத்தில் இல்லாவிட்டால் பணியினாலே வருகிற ஒரு நெருக்கம், மூச்சு விட நேரம் இருக்காது. காலையில் எலம்பணும், காஃபி போடணும், பாத்திரம் செய்யணும், குளிக்கணும், பிறப்பணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு அனுப்பணும், மத்தியானம் சாப்பாடு செய்யணும், கணவனை கட்டி கொடுக்கணும், அவசரமாக வேலைக்கு ஓடணும், போனோன்னு அங்கே ஒரு சுப்ரபாதம், நீ ஏன் லேட்டாக வந்தேன் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்லணும், அங்கே போனதுலேருந்து வேலை வேலை வேலை, டார்கெட்டை ரீச் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், ஒரே டென்ஷன், முடிஞ்சு வந்தால் வீட்டில் வேலை 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 வேலை, டைட்டாக இருக்குது, யாரும் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, யாரும் என்ன ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு டைட் சிச்சுவேஷன். பொதுவாக பெரியமான உளவியல் ரீதியாக மூன்று நெருக்கமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஒன்று பொருளாதார நெருக்கம், இன்னொன்று மக்களால் உள்ள ஒரு நெருக்கம், உறவுகளால் உள்ள நெருக்கம். ஒரு விசாலம் இல்லை, ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க முடியாது, பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழக்கம் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சிரிக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாது. முந்தையெல்லாம் ஊருக்கு போகிறோன்னா பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு போயிடுவோம், நான் ஊருக்கு போகிறோம், இந்த சாவி வச்சுக்கோங்க, இல்லை அந்த அக்கா வெளியே போனால் பக்கத்து வீட்டில் போய் ஏக்கா இப்படி சார் வருவாங்க, இவங்க அப்பா வருவாங்க, கொஞ்சம் சாவி கொடுத்துருங்க அக்கா அப்படின்னு பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்க. இன்றைக்கி நாலு பேர் வீட்டில் இருந்தால் அஞ்சு சாவி தேவைப்படுது, யாரும் பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு போக மாட்டேங்கிறோம். அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு. பிரியமானவர்களே, மற்றவர்களோடு கூட பேசுகிறோம், பழகிறோம், சிரிக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஒரு டைட் சிச்சுவேஷன், ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் சிச்சுவேஷன், நான் மாத்திரம் இல்லை, நான் என் மனைவி என் பிள்ளைங்க மாத்திரம், இதையும் தாண்டி ஒரு உறவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. மாமியார் இடத்துல சொல்ல முடியவில்லை, மருமகள் இடத்துல சொல்ல முடியவில்லை, மாமியை நான் போயிட்டு வரேன், மருமகளை பார்த்தியம்மா நான் போயிட்டு வரேன், ஒரு டைட் சிச்சுவேஷன். இதனால்தான் இன்றைக்கு அநேக உளவியல் பிரச்சனைகள், அநேக தவறுகள். பிரியமானவர்களே, அன்னைக்கு அந்த தெருவில் ஒருத்தம் வெளியால் வந்துட்டு எல்லாரும் கேட்பாங்க, யாரு யாரை பார்க்கணும், யாரை பார்க்கணும், இன்னைக்கு இந்த கிராமத்துக்கு போனா உண்டு, பார்க்கிறவெல்லாம் யாரை பார்க்கணும் யாரை பார்க்கணும். இன்றைக்கு கணவன் மனைவிக்கு வேலை போய்கிட்டாங்க, வீட்டில் பிள்ளை தனியாக இருக்குது, இன்னொருத்தன் வீட்டுக்குள்ளே வரணும், பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பாங்களா, யாருப்பா வர்றாங்கம்பாங்களா, இல்லை அந்த அப்பா அம்மா வந்தோடனே சார் நீங்கள் ஆஃபீஸ் போயிருக்கும் போது அடிக்கடி ஒரு பையன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறானே சொல்லுவாங்களா இன்றைக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க. அதனால தான் இன்றைக்கு ராம்குமாருடைய கதைகள் தொடர்கின்றன, சுவார்த்தியுடைய கதைகள் தொடர்கின்றன. ஒரு இறுக்கமான வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டோம், எனக்கு யாரையும் தெரியாது, யாருக்கும் என்ன தெரியாது. பிரியமானவர்களே, இன்னொன்று பணி இறக்கும், நம்மை அறியாமலேயே ஒரு டைட் ஒர்க், ஒரு மார்ஜின், ஒரு குஷன் டைம், ஒரு ரிலாக்ஸேஷன். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், எல்லா இறுக்கத்திலிருந்தும், எல்லா இடுக்கண்ணிலிருந்தும், எல்லா டைட் சிச்சுவேஷன் இருந்தும் அவர் என்னை விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி விட்டான். அதனால அவன் கர்த்தரை துதிக்கிறான். எந்த காலமா இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கமா இருக்கட்டும், எவ்வளவு இடுக்கண்ணா இருக்கட்டும், என்னை விடுவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சீக்கிரமாய் கடந்து போகிறேன், குறிப்புகளை வேகமாக எழுதி கொள்ளுங்கள். மூன்றாவது 17 வசனம் வாசியுங்கள். நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, எல்லா உபத்திரவம் வாசிக்கும் போது எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றாவே இருக்குது. ஆங்கிலத்தில் 6 வசனம், 17 வசனம் ரெண்டுமே ட்ரபுள் தான் போட்டிருக்கிறாங்க, தமிழில் இடுக்கன் உபத்திரவம் என்று சொல்லியிருக்கு. நேற்று எனக்கு இது ரொம்ப உபத்திரவம் ஆயிடுச்சு. பயம்னா என்ன, இடுக்கன்னா என்ன, உபத்திரவம்னா என்ன, என்ன சூழ்நிலை, என்ன காலம், ஒன்னொன்னுக்கு என்ன வித்தியாசம், ஏன் ஒரே விதமான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார், என்னென்ன காலங்களின் வழியாக அவர் கடந்து போயிருக்கிறார் என்றெல்லாம் நான் ஆராய வேண்டியதாக இருந்தது. பிரியமானவர்களே,
கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். வேதனையோடு அவைகளை ஆராய்ந்து பார்க்க பார்க்க இப்படியெல்லாம் பாதைகள் வழியாக தாவீது கடந்து போனது உண்மைதானே. அவனுடைய வரலாறு நமக்கு தெரியும், அவன் போன பாதை அவனுக்கு தெரியும், அவன் அனுபவித்த நிந்தை அவனுக்கு தெரியும், அவனை துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்தது நமக்கு தெரியும், மரண கண்ணி அவன் மேல் விழுந்தது தெரியும் 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 என்று பிரியமானவர்களே, இந்த ஆழங்களை பார்க்க பார்க்க தாவீதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒரு முறை அருமையான எங்கள் மதிப்புக்குரிய பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் சொன்ன வார்த்தை நினைவு இருக்கிறது. சங்கீதத்தை நாம் ரசிக்க வேண்டுமானால் சங்கீதக்காரன் போன பாதையின் வழியாக போக வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான பாதை இல்லாவிட்டாலும் இயற்கையாகவே கற்பனை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை தந்திருந்தார். கதைகள், நாடகங்கள், கவிதைகள் எழுத ஒரு கிருபை இருந்தபடியினாலே ஒருவேளை அந்த பாதையின் வழியாக போகாவிட்டாலும் அவன் போன பாதையை தியானிக்க முடியும். எப்படி இருந்திருக்கும்? அரண்மனையிலே படுத்தவன் குருவி படுக்கையிலே படுக்க வேண்டுமானால் எப்படி இருந்திருக்கும்? 200 பேரை கொன்று அந்த 200 பேருடைய நுனித்தோலை கொண்டு ஒரு மனைவியை திருமணம் பண்ணினவன் இன்றைக்கு அந்த மனைவியை விட்டு காட்டிலே இருக்க வேண்டுமானா? இதற்காக அத்தனை பாடுகள் பட்டா உயிரை பணையம் வைத்து 200 பேரை ஒண்டியாக இருந்து கொன்று அவருடைய நுனித்தோலை கொண்டு வந்து அந்த பெண்ணை கைப்பிடித்தானே, இன்றைக்கு அந்த பெண்ணோடு வாழ முடியவில்லை என்றால் அவனுடைய வேதனை எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும்? பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறான், அவர் என்னை எல்லா உபத்திரவங்களுக்கும், மூன்றாவது எல்லாம், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுகிறார். இந்த உபத்திரவம் என்பது ட்ரபிள், ரொம்ப சாதாரண ஒரு வார்த்தை, கஷ்டம் அப்படின்னு சொல்ல ஒரு எளிமையான ஒரு சொற்றோட சொல்றேன். I have trouble in parking my vehicle. என் காரை பார்க் பண்றதுக்கு இல்லைன்னா என் பைக்கை பார்க் பண்றதுக்கு இடம் கிடைக்காம கஷ்டப்பட்டேன். ரொம்ப சாதாரணமா தெரியுது, நல்லா கவனிங்க. நான் ஒரு அவசரமாக ஒரு மருந்து வாங்கணும், அந்த மருந்து கடைக்கு முன்னால் உள்ள பார்க்கிங் லாட் நிரம்பிட்டு என் வண்டியை பார்க் பண்ணுறக்கு இடம் இல்லை, வண்டியை வெளியே விட்டு போக முடியாது, அந்த மருந்து கடை கூட்டமாக இருக்குது, எப்படி அங்கே நான் ஒரு 10 நிமிஷம் நிற்கணும்? என் வண்டியை நான் வெளியே விட்டுட்டு போக முடியாது, வெளியே விட்டு போனால் அவன் ஃபைன் பண்ணிடுவான், இல்லைன்னா லாக் பண்ணிட்டு போயிடுவான், நான் வண்டியை வெளியே விட முடியாது, பார்க்கிங் லாட்டில் எனக்கு இடம் இல்லை. பிரியமானவர்களே, ஆனால் நான் இப்போ மருந்து வாங்க போக முடியாது, அந்த மருந்து அந்த கடையில் தான் கிடைக்கும், வேற எங்கேயோ நான் வண்டியை விட்டுட்டு இப்போ இங்கே வர முடியாது. எவ்வளோ கஷ்டப்படுவோம் பார்த்தீங்களா? அந்த பாதையின் வழியாகி போனவர்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். இப்போ துணிஞ்சு விட்டு போயிட்ட ஃபைன் கட்டிடலாம், லாக் பண்ணிட்டான்னா பிள்ளைக்கு நான் மருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும், இப்போ நான் போலீஸ் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்க முடியாது, சட்டத்தை மீறவும் விருப்பம் இல்லை, பார்க்கிக்கும் கிடைக்கல, ஆனால் மருந்து வாங்கி ஆகணும். இதான் பெரிய மலை உபத்திரம். உபத்திரவம் என்றால் ட்ரபிள், கலக்கம். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. அதனால என்ன செய்யணும் தெரியல, இது இருட்டல்ல, என்னால முடியல, அடுத்தால என்ன செய்ய, நெருக்கமான பாதை இல்லை, நெருக்கமான பாதையில போயிடலாம், கரண்ட் முரணான பாதை, எப்படியா வண்டியை ஓட்டிட்டு போயிடலாம், ஆனா இப்ப என்னால மருந்து வாங்காமலும் போக முடியாது, வண்டியை வெளியே நிறுத்தவும் முடியாது, பார்க்கிங் இடம் இல்லை. பிரியமானவர்களே, கஷ்டப்படுறேன், என்ன செய்ய தெரியல. இந்த ட்ரபிள் என்பதற்கு உள்ள சில இணை சொற்களை சொல்லுகிறேன். ப்ராப்ளம், பிரச்சனை. டிஃபிகல்டி, கஷ்டம். இஷ்யூ, ஒரு பிரச்சனை. நேற்று செய்தி ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு மிக அன்பான, எங்களை மிகவும் நேசிக்கிற ஒரு பாஸ்டர், அவங்க சபையில் ஒரு பிரச்சனை, ஒரு இஷ்யூ. அவர் ஃபோன் பண்றார், என்ன சொல்லன்னு தெரியல, ஐ வாஸ் ட்ரபிள். அவருக்கு என்ன பதில் சொல்றது, என்ன உத்தரவு சொல்றது? அவர் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறார். அப்ப பார்த்து எனக்கு அன்பான இன்னொருவர் ஃபோன் பண்றாங்க, இப்படி ஒரு நெருக்கம்,
அவங்கெல்லாம் ட்ரபுள்ல இருக்கிறாங்க, என்னோட அவங்க ட்ரபுள் ஷேர் பண்றாங்க, எனக்கு ட்ரபுள். இதான் ஒரு இஷ்யூ. என்ன செய்ய? நிறைய பேர் இப்படி ட்ரபுள்ல இருக்கிறீங்க, பிள்ளைகளால, வேலை ஸ்தலத்தில், ஊழியத்தில் ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ. பிரியமானவர்களே, ஒரு பாதரேஷன். அதனால பாதர்னு என்ன பண்ணுறது? பாதரேஷன், டோன்ட் பாதர். ரொம்ப அதனால் அலட்டிக்கிறது இல்லைன்னா புலம்புறது, ஏதோ ஒன்று. சரி, இன்கன்வீனியன்ஸ், வசதி குறைவு, ஒரி, கவலைப்படுறது, ஆங்ஸைட்டி, என்ன ஆகும் என்ன ஆகும்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறது, டிஸ்ட்ரெஸ், அப்படியே அழுத்தம், கன்சர்ன், அது குறித்து ஒரு அக்கறை. என்னாச்சோ, இப்படி ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்களே, ராத்திரி என்ன ஆச்சோ, போலீஸ்ல என்ன ஆச்சுதோ, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு கன்சர்ன். பிரியமானவர்களே, சபை ஊழியம் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஊழியம் தான். நான் ஏசியல உதவி ஊழியனா இருக்கும்போது எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு நெருக்கமான ஒரு சகோதரி, கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார், அந்த சகோதரி ஆபீஸ்ல மேனேஜர் அடிச்சிட்டார், எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணணுங்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஊர்ல இல்லை, அன்றைக்கு இந்தியா போல அன்றைக்குள்ள தொலைத்தொடர்பு சாதனங்களும் கிடையாது. இவ என்ன செய்யறது? அவர் ரொம்ப வயசானவர், அந்த மேனேஜர், அவர் செய்ய தவறு. ஆனால் இப்போ போலீஸ்க்கு போகலாமா, கேஸ் கொடுக்கலாமா, ஸ்ட்ரைக் பண்ணலாமா, அங்கே எல்லா ஸ்டாஃபும் ஸ்ட்ரைக் பண்ணணுங்கிறாங்க. இதற்காக நாங்கள் வேதனைப்பட்டு இருக்கும்போது ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்டை, இல்லை நம்ம ஊனியம் ஆரம்பித்தப்போ அவங்க ஹஸ்பண்டை போலீஸ் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுச்சு, அவங்க ஹஸ்பண்டை போலீஸ் ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிடுச்சு. நான் என்ன பதில் சொல்லன்னு தெரியல. அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரமா தனியாக ஊழியம் செய்கிறாங்க, அந்த ஊழியக்காரர் மாட்டிருந்தே எங்களுக்கு செய்தி வருது. அந்த ராத்திரி அவங்க தனியாக ஜப வீட்டில் தங்கியிருக்காங்க, சில வேறு மத தீவிரவாதிகள் அந்த இடத்த தீ வச்சு கொளுத்த போகிறாங்க, அவங்கள உயிரோடு கொளுத்த போகிறாங்க. பாஸ்டர், நீங்கள் ராத்திரி என்ன செய்ய? இப்போ அந்த பாஸ்டர், அந்த ஊழியக்கார சகோதரி எங்கே கொண்டு போகிறது? இவங்க இவங்களை அடிச்சிருக்காங்க, கேஸ் கொடுங்க, ஸ்ட்ரைக் பண்ணுங்க. நான் என்ன ஆலோசனை கொடுக்குறேன்? கணவன் ஊரில் இல்லை, நாங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறது? ஒரு சகோதரி ஹஸ்பண்டை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆங்ஸைட்டி, கன்சர்ன், எங்கே ஓடி போகிறது? இந்த சூழ்நிலையில் ஒரு அம்மாவுக்கு ஜுரம், அவங்க ஒரு பக்கம் போகக்கூடிய, எனக்கு ஜுரம் பாஸ்டர் பார்க்க வரல. பிரியமானவர், நெருக்கப்படும் இந்த ட்ரபுள் என்று சொன்னது, கன்சர்ன், பெர்ப்ளெக்சிட்டி, டிஸ்ட்ரெஸ். பிரியமானவர்களே, லிமிட்டேஷன்ஸ், இவ்வளவுதான், அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. லிமிட்டேஷன்ஸ், வெக்ஸேஷன், சோர்ந்து போறது, அனாயன்ஸ், எரிச்சல் அடைகிறது, ஸ்ட்ரெஸ், அழுத்தம், அஜிடேஷன், ஹராஸ்மெண்ட், அன்பிளசன்ட்னஸ், இதெல்லாம் தான் நம்முடைய ட்ரபுளுக்கு அடையாளம். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா ட்ரபுள்ல இருந்தும் கர்த்தர் என்னை விடுவிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். எவ்வளவு ட்ரபுளாக இருக்கட்டும், நான் சொன்னது போல ஒரு சாதாரண நிலை, என்னால் பைக் எங்கே விடன்னு தெரியலை, ஒரு ட்ரபுள். இந்த கேள்விக்கு என்ன பதில்னு தெரியலை, ஒரு ட்ரபுள், ஒரு அழுத்தம், ஒரு கரிசனை, ஒரு பதட்டம். பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையின் வழியாக தாவீது கடந்து போனான், இந்த எல்லா காலங்களையும் அவன் பார்த்தான். பதறுகிற காலம் வந்தது, நெருக்கப்படுகிற காலம் வந்தது, பிரச்சனையின் காலம் வந்தது, என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்த காலம் வந்தது, அழுத்தத்தினாலே பாதிக்கப்படுகிற காலம் வந்தது. எல்லா காலத்திலும் அவனாலே கர்த்தரை துதிக்க முடிந்தது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது.
ஒன்றுக்கொன்று சற்று வேறுபாடு இல்லாவிட்டாலும் கூர்ந்து உற்று பார்ப்போமேயானால் வேறுபாடுகள் உண்டு. நான்காவதாக பிரியமான 19 வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறான், வாசியுங்கள். நான்காவது எல்லா என்ற சொல், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லா பயங்களிலும் இருந்து, எல்லா இடுக்கண்டிலும் இருந்து, எல்லா உபத்திரவத்திலும் இருந்து, எல்லா துன்பத்திலும் இருந்து அவனை விடுவிப்பார். துன்பம் என்பது இந்த மற்ற சொற்களில் இருந்து எப்படி வேறுபட்டது என்று பார்த்தேன். துன்பம் என்று சொன்னால் பேட், ஈவில், அட்வர்ஸ் திங்ஸ் ஹேப்பன், ஒரு கெட்ட காரியம், ஒரு தீமையான காரியம், ஒரு எதிர்மாறான காரியம் நம்முடைய வாழ்க்கையில சந்திப்பது. அன்றைக்கு அவனை தாவீது கொல்ல பார்த்தது ஒரு கெட்ட காரியம், அவன் எதிர்பாராத ஒரு காரியம், அவனுக்கு எதிரான ஒரு காரியம், தீமையான காரியம். பிரியமானவர்களே, இந்த துன்பம் என்பது இங்கே இழப்பு, மரணம், வியாதி, எதிர்ப்பு, புரிந்து கொள்ளாமை, விபத்துக்கள், அந்தகார சக்தியின் தாக்குதல்கள், மகுரோதமாக எழும் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், அநேக துன்பங்கள் வரும். துன்பத்தின் பானபாத்திரம் கையில் கொடுத்தது போல இருக்கும் பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த சங்கீதக்காரன் சொல்றான், அவர்கள் எல்லாவற்றையும் நின்று, எல்லா துன்பத்திலிருந்தும் அவர் என்னை விடுவிக்கிறார். எல்லா காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன், எப்போது அவர் துதி என் வாயில் இருக்கு. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார், எல்லா இடுக்கனுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார், எல்லா உபத்திரவத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார், எல்லா துன்பத்துக்கும் விடுதலையாக்கிறார். வாசியங்கள் 20 வசனம், அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவனுடைய எலும்புகளை எல்லாம், எல்லா எலும்புகள், 5வது எல்லாம், எலும்புகள் தான் நமக்கு உருவம் தருகிறது, எலும்புகள் தான் நமக்கு அசைவை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, இந்த எலும்புகள் வேதத்தில் நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கு. இப்ப அவன் நம்புகிறதற்கு ஏதுவன், சவுல் அவனை சூழ்ந்து கொண்டான், சுற்றி வளைத்துக் கொண்டான், இனி தப்பி போக வழி இல்லை, மரண கண்ணி அவன் மேல் விழுந்தது. பிரியமானவர்களே, ஒன்று அகப்பட வேண்டும், இல்லாவிட்டால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், தப்பி பிழைக்க வழி இல்லை, நம்பிக்கை அற்று போய்விட்டது. அவன் சொல்லுகிறான், மரண கண்ணி சுருக்கு, அந்த நோஸ் என் கழுத்துல விழுந்துச்சு, சுருக்கு இருக்குது, அப்படியே சுற்றி வளைக்கிறார்கள், இவன் தப்பி ஓட முடியாது. அவன் இருந்த மலையை சுற்றி வளைத்து கொண்டார், நம்பிக்கை இல்லை, இனி வீட்டுக்கு போவோங்கிற நம்பிக்கை உண்டா, இனி மனைவியை பார்ப்போங்கிற நம்பிக்கை உண்டா? சாமுவேல் சொன்னான், இனி மன்னன் ஆவா என்று சொல்லி, இனி ஒரு முறை அரசு பட்டம் ஏறுவோம் என்ற நம்பிக்கை உண்டா, சிம்மாசனத்தில் உட்கார்வோம் என்ற நம்பிக்கை உண்டா? அது இல்லாமல் இன்னும் கவியில் இருக்கிறவனுக்கு அவன் சொல்லுகிறான், என் நம்பிக்கை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், உன்னை ராஜா வாக்குவேன் என்று சொல்லி, நான் அது இல்லாமல் என்ன கெபியிலே கிடந்தாலும் சரி, என் நம்பிக்கை அற்று போகாது, என் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்று. ஒரு நம்பிக்கை முறிய விட மாட்டான், ஒரு எலும்பு முறிய விட மாட்டான், எனக்கு நம்பிக்கை உண்டு, என் முடிவை பற்றிய நம்பிக்கை எனக்கு உண்டு, கர்த்தர் சொன்னதை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 5 எல்லா என்ற சொல்லை பார்த்து, எல்லா பயங்கள், எல்லா இடுக்கண்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா துன்பங்கள், எல்லா எலும்புகள் கர்த்தர் காப்பார், விடுவிப்பார், தப்புவிப்பார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனநிலை, இப்படிப்பட்ட ஒரு உள அழுத்தம், ஒரு தைரியம் எப்படி தாவீதுக்கு வந்தது? இந்த சூழ்நிலையில தானே போகிறான். பயம் சூழ்ந்தது உண்மை, இடுக்கத்தின் பாதை உண்மை, உபத்திரவப்படுவது உண்மை, துன்பங்கள் அவனை சூழ்ந்திருப்பது உண்மை,
பிரியமாலே, அவனுடைய நம்பிக்கை எல்லாம் அங்கே உடைந்து கொண்டிருப்பது உண்மை. நம்பிக்கை காய்ந்து சருகலாக போய் கொண்டிருப்பது உண்மை. ஆனாலும் சொல்லுகிறான், எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், எப்போது அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறான். இந்த நம்பிக்கை எப்படி வந்தது? இந்த ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஒரு பலன் அவனுக்கு எப்படி கிடைத்தது? பிரியமானவர்களே, ஒரு 20 குறிப்புகளை உங்களுக்கு வேகமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கூடுமானால் ஒரு பேப்பர், பேனா அல்லது பென்சில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்புகளை வேகமாக எழுதிக் கொள்ளுங்கள். 1 வசனத்தில் பார்க்கிறோம், எக்காலத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன். 1 வசனத்தில் அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். அதில் 2 குறிப்புகள், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் காப்பாற்றுவார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை காக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அது ரெப்பட்டிஷன் அல்ல, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. பிரியமானவர்களே, அவர் உன்னை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விடுவித்து காக்க வேண்டும் என்றான். உன் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உணர்ந்து நீர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளது, நீர் என்னை காப்பீர், உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாயில ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். 3வதாக 2வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். நல்ல கர்த்தரை மேக்னிஃபை பண்ணு, கர்த்தர் பெரியவர். உங்கள் ஆத்மா கர்த்தருக்குள்ள மகிழட்டும். கர்த்தர் இப்படி என்ன கைவிட்டாரு, கர்த்தர் எனக்கு வந்து இந்த குடும்பத்தில் தள்ளிட்டாரு, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு புருஷனை கொடுத்தாரு, கர்த்தர் எனக்கு இப்படி மனைவியை கொடுத்தாருன்னு புலம்பல் பாடாதீங்க. கர்த்தருக்குள்ள உங்கள் ஆத்மா எப்போதும் மேன்மை பாராட்டு. நான் நம்பி இருக்கிறவர் பெரியவர், ஏன் கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிற யாவே தேவன் பெரியவர், அவரை குறித்த ஒரு மேன்மை பாராட்டுதல் உங்களுடைய ஆத்மாவுக்கு வேண்டும். 4வது குறிப்பு 3 வசனத்திலே பார்க்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, எக்ஸ்டால் பண்ணுங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது, மேக்னிஃபை, அவரை பெருமையா பேசுங்க, அவரை பெரியதாக. கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் பெரியவர். இந்த தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு பெரியவர். சில நாட்களுக்கு முன்பாக ஜபத்தில் முழங்கார் படிக்கிட்டு இருந்தேன், எப்போதும் போல ஜபிச்சேன், திடீர்னு ஒரு எண்ணம் வந்துச்சு, நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எவ்வளவு பெரிய தேவன் அவர், எவ்வளவு சூரிய நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் உண்மையா பேசுறேன், நான் பேச முடியுமா அவர்கிட்ட, இல்ல பேசக்கூடிய சிலாக்கி எனக்கு எப்படி கிடைச்சது கேட்டுட்டேன்னு அறியாம ஒரு பரிசுத்த அச்சம் என்னை சூழ ஆரம்பித்து, இவ்வளவு பெரிய தேவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதை பிரசங்கத்துக்காக சொல்லல, நான் பயந்ததை சொல்லுகிறேன். என் தேவன் பெரியவர், அவரை மேக்னிஃபை பண்ணுங்க. பிரச்சனையை மேக்னிஃபை பண்ணாதீங்க, உங்களுடைய பிரச்சனைகளை பெரிதாக்காதீங்க, உங்க தலைவலியை பல்வலியை பெரிதாக்காதீங்க, ஏதோ கணவன் ஒன்று சொல்லிட்டாரு, மனைவி ஒன்று சொல்லிட்டாருங்க, பெரிதாக்காதீங்க, உங்கள் தேவனை பெரிதாக்குங்க. 5வதாக அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. 5வது குறிப்பு, கர்த்தர் எவ்வளவு பெரியவர், யாவே தேவன் பார்த்து கொள்வார், யாவே நிசி என்னுடைய ஜெயபலமா இருக்கிறார், யாவே ஷம்மா கர்த்தர் என் கூட இருக்கிறார், யாவே ஷாலோ கர்த்தர் சமாதானத்தை எனக்கு தந்திருக்கார். அவருடைய நாமத்தை உயர்த்து, அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். தலைவலியை விட அவருடைய நாமம் பெரியது, வயிற்று வலியோடு அவருடைய நாமம் பெரியது. பெரியமான தலைவலி வயிற்று வலி அல்ல, அவர் நாமம் கேன்சரை விட பெரியது. அவருடைய நாமம் கேன்சரோட பெரியதல்ல, அவருடைய நாமம் எய்ட்ஸோட பெரியது. ஹல்லேலூயா. அவர் 2000 ரூபாய்க்கு பெரியவர், 20,000 ரூபாயை விட பெரியவர், 2 லட்சத்தோட பெரியவர், 20 கோடி வேண்டுமா, 2000 கோடி வேண்டுமா, என் தேவன் பெரியவர், பெரியவர், பெரியவர். அவருடைய நாமத்தை உயர்த்து, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அப்ப எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க அவரை துதிக்க முடியும். எல்லா சூழ்நிலையிலிருந்து அவருக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். நெருக்கத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, இடுக்கண்ணிலிருந்து விடுதலை, உபத்திரவத்திலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை. எப்போது? அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது. பிரியமானவர்களே, 6வது குறிப்பு
பத்தாம் வசனத்திலே, நான்காம் வசனம் பத்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை தேடினேன். ஒரு ரகசியம், நான் மனுஷரை தேடல, வீட்டில் ஒரு கஷ்டம் இன்னொன்னு அப்பாட்ட ஓடலை, வீட்டில் ஒரு கஷ்டம் இன்னொன்னு அம்மாட்ட ஓடலை, பணம் நெருக்கடின்னு ஒன்று மார்வாரிட்டத்தை ஓடலை, யாரோ பணம் தருவாங்கன்னு ஓடலை, பொன்னையும் வெள்ளியும் நம்பலை, கர்த்தரை தேடினேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. சிறுமைப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கெபி வாசல்ல இருந்து தாவீது சொல்றான், கர்த்தரை தேடுப்பா, கர்த்தரை தேடுகிற உனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கண்டிப்பாக கர்த்தர் உன்னை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பா. உன் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, உன் நம்பிக்கை ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏழாவது ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், நோக்கி பாருங்கள். அவரை தேடினால் மாத்திரம் போதாது, உங்கள் கண்களை அவரிலே பதிய வையுங்கள். தேடுகிறது வேறு, நோக்கி பார்க்கிறது வேறு. நோக்கி பார்த்து எட்டாவது, பிரியமானவர்களே, எட்டாவது குறிப்பு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆறாம் வசனம், அவரை நோக்கி கூப்பிட்டான், வேறு வழியே இல்லை. ஆண்டவரே, நெருக்கம், சிங்கம் வருது, புலி வருது, மரண கண்ணி விழுந்தது, சவுல் சுற்றி வளைச்சிட்டான். ஆண்டவரே, பிரியமானவர்களை, கண்ணி தெரிக்க கர்த்தர் தப்புவிப்பார். ஏழு ஒன்பது பதினோரு வசனங்கள், ஒன்பதாவது குறிப்பு குறித்து கொள்ளுங்க. ஒன்பதாவது குறிப்பு, அவருக்கு பயந்தர், மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். அவருக்கு பயந்தருங்க, கர்த்தருக்கு பயந்தருங்க. பிரியமானவர்களை, பத்தாவது குறிப்பு முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் ஆறாவது எட்டாவது வசனம், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். பதினோராவது வசனம், பதினோராவது குறிப்பு, பதினோராவது குறிப்பு, கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்களே, பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாப்புக்கு உங்கள் நாவை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பன்னெண்டு பதிமூன்று குறிப்புகள். பதினான்காம் வசனத்தில் ஒரு நாலு குறிப்பு பார்க்கிறோம், தீமையை விட்டு விலகு, நன்மை செய், சமாதானத்தை தேடு, அதை தொடர்ந்து கொள். இந்த பதிமூன்று பதினான்கு வசனத்தில் மொத்தம் ஆறு குறிப்பு, பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு, ஆறு குறிப்பு. இதை சேர்த்து சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்க. உங்க உதட்ட பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதீங்க. கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம், கோயிலுக்கு போய் என்ன தகண்டோம், சாமி கும்பிட்டு என்ன தகண்டோம், ஆண்டவரே என்னை கைவிட்டார் மாதிரி இருக்கு, இந்த வார்த்தைகளை பேசாதீங்க. பிரியமானவர்களை, தீமைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும், தீமைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. கபட்டு வசனிப்பு, மாய்மாலம், மாய்மாலமான பேச்சு, ஏன் இதெல்லாம் நீங்க விலக்கி காத்துக்கொள்ளணும்னா அப்போதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நன்மை செய்யுங்க, சமாதானத்தை தேடுங்க, அதை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. இப்போ நீ என்ன செய்றீங்க, உங்களை அறியாம உங்களை தேவன் ஆசீர்வதிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறீங்க. தீமையை விலக்குறீங்க, நன்மை செய்றீங்க, கபட்டு வசனிப்புக்கு உங்களை விலக்கி காத்துக்கொண்டு சமாதானத்தை தேடுறீங்க, அதையே பின்பற்றுறீங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், யூ ஆர் கிரியேட்டிங் அன் அட்மாஸ்பியர் அரவுண்ட் யூ வேர் காட் கேன் பிளஸ் யூ. வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம், தேவன் அவர்களை விட்டு விலகி போனார், தேவன் அவர்களை விட்டு விலகி போனார், நான் உங்களை விட்டு விலகுவேன், டிபார்ட்டட் ஃப்ரம் யூ. இன்னைக்கு நம்மிடத்தில் அசூசியை கண்டு, பாளையத்தில் அசூசியை கண்டு அவர் உங்களை விட்டு விலகாதபடிக்கு, பாளையத்தில் அசூசியை கண்டு விலகிடுவார். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு வாழ்க்கையாக வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பதினெட்டாவது குறிப்பு வசனம் பதினைந்து பதினேழு பத்தொன்பது, நீதிமானாயிர், நீதிமான்களுக்கு வரும் உபத்திரவன், நீதிமான்கள் எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விலக்கி காப்பான்.
நீதிமான் என்றால் ஒன்று மாரலி குட், சன்மார்க்க ரீதியாக நாம் நீதிமானாக இருக்க வேண்டும். இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாக, வாட் இஸ் ரைட் ஃபார் காட் ஷுட் பி ரைட் ஃபார் அஸ். தேவனுக்கு எது சரியோ அது நமக்கு சரி. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நீதி காணப்பட வேண்டும். 19வது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19வது குறிப்பு 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், நொறுங்குண்ட இருதயம், நறுங்கின ஆவி. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறதே, உண்மை என்று என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, பார்த்துக்கலாம், சமாளிச்சிடலாம், மேனேஜ் பண்ணிடலாம், இல்லை உண்மை என்று என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. ஒரு நொறுங்குண்ட இருந்து நறுங்குண்டார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும், ஆனால் அவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே முடியாது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். அது ஒரு நொறுங்குண்ட இருது, அது கர்த்தருக்கு பிரியமானது. பிரியமா மேட்டிமை கண்ணனா இருக்கக்கூடாது. கர்த்தர் அனுமதிச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் வழி திறப்பார். பிரியமானவர்கள், கண்ணீரின் பள்ளத்தாக்கல், ஆனாலும் அது கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். கடைசியாக மிக முக்கியமான ஒன்று, 22வது வசனத்தில் வாசிக்கிறோம், வாசியுங்கள், கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். பிரியமான, அவருக்கு பயப்படணும், அவரை துதிக்கணும், அவரை நம்பணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும், அவரில் மேன்மை பாராட்டணும், அவரை மகிமைப்படுத்தணும், எல்லாம் உண்மைதான். அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய ஊழியக்காரன் என்ற நிலைக்கு வர வேண்டும். அவர் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் அவர் வித்தியாசத்தை உண்டாக்குகிறதே. அவர் தன் ஊழியக்காரன் ஆத்மாவை காப்பாற்றுகிறார். இது முழு நேர ஊழியம் என்றல்ல, எப்படி ஆகிலும் கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்ய வேண்டும். முழு நேரம், பகுதி நேரம் என்றெல்லாம் அல்ல. பிரியமானவர்களே, ஊழியம் செய்கிறதுல பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். காலையில் ஆங்கில ஆராதனை என்னுடைய ஊழியத்தின் சாட்சிகளை சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு, அநேக பரிசுத்தவான்களுடைய பிரயாசத்தின் மத்தியிலே பார்த்தால் அவர்கள் இமயம் என்றால் நான் ஒரு சாதாரண கூலாங்கல் தான், அவர்கள் இமயம் என்றால் நான் ஒரு சாதாரண கூலாங்கல் தான், பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆனால் இந்த சாட்சி உங்களில் ஒரு சிலரை உற்சாகப்படுத்துமே என்றால், உங்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக மாற்றுமே என்றால் அதிலே நான் மகிழ்ச்சி அடைவேன். என்னுடைய 21 வயதில் நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரியமானவர்கள், ரட்சிக்கப்பட்ட வருடத்திலேயே நான் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். முதல் பிரசங்கத்தை ஓடுற ட்ரெயினில் பண்ணேன். ஒரு சில மாதங்களுக்குள்ளாக கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசினேன். தனியாக காலையில் எழும்பி தெருவில் வசனம் சொல்லிட்டு போவேன், தனியாக கிராமங்களுக்கு போவேன். பிரியமானவர்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்த முழு பலத்தோடு கூட கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து, பிரியமானவர்கள், திருமணம் ஆன பின் ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்ற வசனம் எங்களிலே நிறைவேறியது. நான் 2 பேராக சேர்ந்த பின்பு, திருமணத்துக்கு பின்பு என்னுடைய ஊழியம் குறையவில்லை, ஊழியம் வளர்ந்தது. தனியாக சேர்ந்து இன்னும் அதிகமான ஊழியங்களை செய்ய அவர்கள் உறுதுணையாக இருந்தார். பிரியமானவர்கள், கர்த்தரை நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன். எனக்கு திருமணம் ஆகும்போது 25 வயது, அவர்களுக்கு 23 வயது. எங்கள் திருமணம் மே மாதத்திலே நடந்தது. ஆசிரியராக பணி செய்கிறவர்களுக்கு மே மாதத்தில் தான் லீவு. பிரியமானவர்களே, திருமணமான ஆண்டிலிருந்து கூட ஏறத்தாழ 4 ஆண்டுகள் எங்கள் திருமண நாளில் நாங்கள் ஒன்றாக இருந்ததுமல்ல, அப்படி ஒரு திருமண நாள் என்று நாங்கள் கொண்டாடினதுமல்ல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் கொண்டாடத்துக்கு பின்னாக மாத்திரம்தான் போய்கொண்டிருக்கிறோம், மகிழ்ச்சி தவறல்ல. ஆனால் எங்களுக்கு பிரியமானவர்களை ஏதோ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுவதை விட ஊழியம் செய்வது மகிழ்ச்சியாக இருந்தது.
ஒவ்வொரு மே மாதம் ஊழியத்துக்கு போய்விடுது. பிரியமான, அன்றைக்கு இந்த போன் வசதி கிடையாது. ஏதோ ஒரு ஹாப்பி அனிவர்சரி என்று கூட போன்ல சொல்ல முடியாது, சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைத்தது கிடையாது. ஊழி அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு அநேக வேளைகளில் அநேகருக்கு ஊழியங்களை விட கொண்டாட்டங்கள் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னுடைய மகளுடைய பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டே, எந்த பர்த்டே எனக்கு தெரியாது. மே மாதம் தான் அவளுடைய பிறந்த நாள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யுங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் வேலை பார்த்தேன். வேலை எவ்வளவோ நெருக்கம் உண்டு, ஆனால் ஊழியம் குறைந்ததல்ல. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் பிஎட் படித்தேன். திருவெண்டூர்லேருந்து டெய்லி ராயப்பேட்டா போகணும் எங்கள் காலேஜுக்கு. அப்போ ஒரு வருஷ கோர்ஸ், நிறைய வேலைகள் உண்டு. கிளாஸில் ஃபஸ்ட்டாக இருப்பேன், எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சிருவேன், எல்லா ப்ராஜெக்ட் செய்வேன், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருப்பேன், ஊழியங்களை செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு பரப்பிட்டேன். நான் வீட்டுக்கு வர 11:12 ஆகும் இரவு. என்னுடைய பாடங்களிலே தொய்வு இருந்தது. தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்தேன், நல்ல ஆசிரியர் விருது பெற்றேன். ஒரு நாளாக என்னுடைய பணியிலே தொய்வு இருந்தது என்று கிடையாது. ஹோம்ஒர்க் நோட்டு திருத்தலை, இல்லை பரீட்சை பேப்பர் திருத்தி கொடுக்கல என்றெல்லாம். பிரியமானவர்களே, மே மாதம் ஊழியத்துக்கு போவேன். 2 பெட்டிகளை சுமந்து கொண்டு போவேன். கர்த்தர் சாட்சி, என்னோடு கூட ஊழியத்துக்கு வர்ற பிரதர் ஜேம்ஸ் சாட்சி. ஒரு பெட்டியில் என்னுடைய துணி இருக்கும், ஒரு பெட்டியில் பரீட்சைத்தாள் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்த நாட்களில் காலைல 10:00 to 1:30 வரைக்கும் பைபிள் ஸ்டடி இருக்கும். 2.5-3 மணி நேரம் பேசணும். பைபிள் ஸ்டடி முடித்தவொடனே 3 மணிக்கு அபிஷேக கூட்டம் இருக்கும். 2 மணி நேரம் அபிஷேக கூட்டத்தில் ஜனங்களை ஆவியில் நடத்தணும். சாயந்தரம் 7 மணிக்கு பிரசங்கம் ஆரம்பித்தா 10 மணிக்கு தான் முடிக்க முடியும். குறைந்தது 3 மணி நேரமாவது பேசணும். பிரியமானவர்களை, நொந்து நூலாய் வருவேன். 10:30 மணிக்கு மேலே உட்காந்து என்னுடைய பரீட்சை பேப்பரை திருத்த ஆரம்பிப்பேன். என்னுடைய வேலையில நான் குறை வைத்ததில்லை. கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்தேன். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக சொல்றேன். இன்னைக்கு நிறைய பேர் வேலை, உடனே ரெஸ்ட் எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ரொம்ப ஸ்கூல்ல வேலை இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டில் ஆபீஸ்ல ரொம்ப வேலை இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். நான் பயத்தோட சொல்றேன், யாருக்கும் அப்படி வரக்கூடாது. ஆனா ரொம்ப படுக்கணும் படுக்கணும் படுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கர்த்தர் உங்க ஆசையை நிறைவேற்றிட்டாருன்னு ஒரே படுத்த படுக்கையா போயிடுவீங்க. ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். இருக்கிற பலனை பற்றிக்கொண்டு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிறவனுக்கு செய்யாதவனுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன் கண்டிப்பாக உடைய வாழ்க்கையில வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். அநேக சம்பவங்கள் சொல்ல முடியும். ஒருமுறை எங்களை 2 பிள்ளைகள் திருமணமானது, நல்ல வேலையில் இருக்கிறேன். அதே அண்ணா நகர் பகுதியில் அங்கே கோயம்பேடு ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கணும். என் பைக்கில் பெட்ரோல் இல்லை. என் ஃப்ரெண்டு சைக்கிள் வச்சுருந்தார், அவர் வீட்டுக்கு ஓடின சைக்கிள் இல்லை. நேரம் ஆயிற்று. நான் ஒரு மூத்த ஆசிரியராக பணி செய்கிற அதே அண்ணா நகரில் அங்கே மாணவர்கள் உண்டு, பெற்றோர்கள் உண்டு, சக ஆசிரியர்கள் உண்டு. அதே அண்ணா நகரில் பைபிளை கையில புடிச்சுக்கிட்டு தெருவில் ஓடினேன். என் தேவன் என்னை கண்டிருக்கிறார். எதற்காக? நேரம் ஆயிடக்கூடாது, நேரம் ஆயிடக்கூடாது, பைபிள் சொல்லிக்கு நேரம் ஆயிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஏதோ இனம் தெரியாத கிராமத்தில் இல்லை, ஆடி அசைந்து பிந்தி வந்தீர்களே. உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன், பிந்திவிடக் கூடாது என்பதற்காக மூத்த ஆசிரியனாக பணி செய்கிற அதே பகுதியில் என் பைக்கில் பெட்ரோல்ல, எனக்கு சைக்கிள் கிடைக்கல, கையில் பைபிளை பிடித்து கொண்டு தெருவில் ஓடுன, லிட்ரலா ஓடுனேன். 2 முறை அப்படி அனுபவித்திருக்கிறேன். என் தேவன் காண்கிறார். காலையில் ஆராதனைக்கு வருவோம், 2 பிள்ளைகளை கூட்டிட்டு வருவோம் அண்ணா நகர்ல இருந்து. ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போகும்போது 1:30-2:30 ஆகும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிள்ளைகளை வீட்டுக்கு நடத்தி கொண்டு போய் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், எங்கள் பெற்றோருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். பிரியமானில் 3:30 சாப்பாடு கொடுத்து விட்டு 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஜபத்துக்கு வருவோம். இன்னைக்கு சண்டே ஸ்கூல்னா எப்ப வேணும்? ஆராதனை நடக்கும் போது ஆராதனை நேரத்தில் சண்டே ஸ்கூல் எடுத்துருவோம். ஆனா நாங்க சண்டே ஸ்கூல் எடுக்கும்போது ஆராதனை நேரத்தில் கிடையாது. ஆராதனை 2 மணிக்கு முடியும், சாயந்தரம் 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் ஆரம்பிக்கும்.
டீச்சர்ஸ் பிரேயருக்கு ரெண்டு பேரும் ஓடி வருவோம். 6 மணிக்கு ஆராதனை, சண்டே ஸ்கூல் முடிச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ண போவேன். சபை ஆராதனையில் சிஸ்டர் பங்கெடுப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சாட்சி. பிரியமானவர்களே, இன்றைக்கு சுகபோகமான வாழ்க்கையை விரும்புகிறோம். ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு வந்து அட்டெண்டன்ஸ் போட்டால் போதுங்கிறோம். கர்த்தர் நெருக்கத்திலிருந்து விடுவிக்க முடியலை, இக்கட்டிலிருந்து விடுவிக்க முடியலை, உபத்திரவத்திலிருந்து விடுவிக்க முடியலை. பயம் சூழ்ந்து கொள்ளுது. இரவு வந்தா பயம், பகல் வந்தா பயம், போன் வந்தா பயம், கதவு தட்டுற சத்தம் கேட்டா பயம், அரவம் கேட்டா பயம், பயம் பயம் பயம், பயந்து பயந்து சாகிறீர்கள். ஏன் கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை நம்ப முடியல, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியல? சமைக்கிறதுக்கு நேரம் வேணும். நீ ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, நல்லா சமைச்சு சாப்பிடணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, நல்லா ஊழியம் செய்யணுங்கிற கதறுதல் இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இல்லையே. இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, ரெஸ்ட் எடுக்கணும். ஐயா அம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, ஊழியம் செய்யணுங்கிற துடிப்பு உனக்கு இல்லையே. உள்ளத்துல என்ன என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, கறி செஞ்சு திங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, நல்லா படுத்து தூங்கணும். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயா இருக்கு, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கணும். ஐயா இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீயா இருக்கு, ஆஸ்பத்திரிக்கு போவோமா? இன்னைக்கு ஒரு நாள் தானே ஃப்ரீயா இருக்கு, எங்கேயாவது ட்ரெயின்ல போய் டாக்ஸ் கொடுப்போமா? பிரியமானவர்களே, ஆராதனை முடிஞ்ச உடனே ஸ்டேஷனுக்கு ஓடுவேன். எக்மோ ஸ்டேஷன் சாட்சி. வர்ற ட்ரெயின்ல முதல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுவேன், அந்த கம்பார்ட்மெண்ட்ல டிராக்ஸ் கொடுப்பேன். அந்த ட்ரெயின் அடுத்த ஸ்டேஷன்ல நின்னோட இறங்கி ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்ல இறங்குவேன், ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட்ல டிராக்ஸ் கொடுப்பேன். அடுத்த ஸ்டேஷன்ல நின்னோட இறங்கி மூணாவது கம்பார்ட்மெண்ட் போவேன். பிரியமால தாம்பரம் வரைக்கும் போவேன், ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்திருப்பேன். தாம்பரத்துல அடுத்த ட்ரெயின் பிடிப்பேன், டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவேன். கர்த்தர் சாட்சி. நீ ஒரு நாள் தானே இருக்கு, இது 6 நாளும் வேலை இருக்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, இந்த ஒரு நாளை விட்டுட்டா எப்படி வேணா கறி திங்காம போயிடலாம், ஒருவேளை இழைப்பாராம போயிடலாம், எப்படியோ சாக போறோம். ஊழியம் செய்யும் போது செத்துட்டு போறது, நல்லா தின்னுட்டு படுத்திருக்கும் போது சாகிறத விட ஊழியம் செய்யற இடத்துல செத்தா மகிமை தானே. வேதனையோட சொல்லுகிறேன், இன்றைக்கு சபை எங்கேயோ போய்விட்டது, எங்களை இப்படி வளர்த்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்லு. கண்டிப்பாய் தனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் உண்டாக்குவார். இந்த வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லா நெருக்கங்களுக்கும் கர்த்தர் விடுதலாக்கி காத்திருக்கிறார். எந்த பயமும் கிடையாது. கிருபை கிருபை. பிரியமானவர்களே, இப்படி நம்முடைய வாழ்க்கை அமைப்போமானா எல்லா காலத்திலும் அவரை துதிக்க முடியும். எப்போதும் அவர் ஸ்தோத்திரம் வாயில் இருந்துகிட்டே இருக்கும். கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவரை தேடுங்க, அவரை நோக்கி பாருங்க, அவர் மேல நம்பிக்கை இருங்க, அவரை மகிமைப்படுத்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. பிரச்சனைகளை பெரிதாக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்க. கர்த்தர் வெறுக்கிற தீமைக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பிரியமானவர்களை, தீமையான வார்த்தைகளை பேசாதபடிக்கு, அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு உங்களுடைய நாவை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. எல்லா இடத்துலையும் சமாதானத்தை தேடுங்க. சண்டைக்கு முன்னால் நிற்காதீங்க, சமாதானத்தை தேடுங்க. அதை தொடர்ந்து பற்றி கொள்ளுங்க. பிரியமானவர்களை, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலத்தோடு கூட எப்படி அந்த அன்பினாலே நெருக்கி ஏவப்பட்டு உங்களால இயன்றதை, உங்களால இயன்றதை கர்த்தருக்கு என்று செய்யுங்க. ஒருவேளை சின்ன ஒரு SMS அனுப்பலாம், ஒரு வாட்ஸ்அப் அனுப்பலாம், ஒரு பிளாக் வச்சு நீங்க உங்களுக்கு கிடைத்த கிருபையின்படி உங்க சாட்சியை சொல்லலாம், நிறைய பேரை சம்பாஷிக்கலாம். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. பவுலுடைய ஊழியத்தின் சில குறிப்புகளை கடந்த நாட்களில் எடுத்துக்கொண்டது. நிறைய பேர் ஊழியம் ஊழியம்னா யாராவது கொட்டை அடிச்சு கூட்டத்தை சேர்த்து வைக்கணும், மைக் வைக்கணும், ஸ்பீக்கர் வைக்கணும், இவங்க நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, அதான் நிறைய பேருக்கு ஊழியம். ஊழியனாலே மேடை போட்டு லைட்டு போட்டு மைக்கு வச்சு அப்படி நின்று பிரசங்கம் பண்ணி அதுக்கு தாங்குவார் பாதி, தடுப்பார் பாதி, அதுக்கு ஜூஸ் கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், பேசி முடிச்சுட்டு போன பிறகு கவரில் நல்ல பவரோட கொடுக்கணும், அவன் ஊழியக்காரன். இதான் இன்றைக்கு ஊழியம் என்று அறியப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இன்றைக்கு சில ஊழியமும் செஞ்சு வேலையும் செஞ்சுக்குவாங்க,
ரெண்டு ஆட்டை வாடகைக்கு விட்டுக்குவாங்க. வீட்டை இங்க மறைச்சு அங்க மறைச்சு சின்ன சின்ன ரூம் குடு குருவி குடு குருவி குண்டு கட்டி அதுலயும் வருமானம் வாங்கிக்குவாங்க. ஊழியம்னு செய்வாங்க, கோயில தசம பாகம் வாங்கிக்குவாங்க, கூப்பிட இடத்துல எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணி கவர் வாங்கிக்குவாங்க. இது போதாது என்று மற்ற சபை விசுவாசிகளுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணி தூவம் போட்டு அங்கேயும் வசூல் வசூல் பேட்டையில் இறங்குவாங்க. ஊழியம்னு சொல்லுவாங்க. நான் அறிந்த ஊழியம் இது அல்ல, பவுல் அறிந்த ஊழியம் இது அல்ல. தெருல நின்னு சம்பாஷிக்கிறாரு, உரையாடுறாரு, போதிக்கிறாரு, புத்தி சொல்றாரு, உபதேசிக்கிறாரு. பிரியமானவர், ஒரு அப்போஸ்தலனுடைய ஊழியம் ட்ரெயின்ல சம்பாஷிங்க, புத்தி சொல்லுங்க, திருஷ்டாந்தப்படுத்துங்க. பிரியமான மாஸ் மேடையில் நின்று பேசினாதான் ஊழியம் நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. இன்றைக்கும் சம்பாஷிக்கிறேன், ட்ரெயின்ல சம்பாஷிக்கிறேன், ஃபிளைட்ல சம்பாஷிக்கிறேன். பெருமைக்காக உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லா இக்கட்டுக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிற இடங்கள் எளிமையின் இல்லைங்க. இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ப்ரைஸிலா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தைரியமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஊழியம் செய்கிறவனுக்கு செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் கர்த்தருடைய சத்தத்தை மத்தியிலே துணிக்க பண்ணுவாராங்க. இன்னைக்கு தீர்மானிங்க, எல்லா நெருக்கத்துக்கும் எல்லா பயத்துக்கும் எல்லா இடுக்கனுக்கும் எல்லா உபத்திரவத்துக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். எல்லா எலும்புகளையும் கர்த்தர் காப்பாற்ற, ஒரு நம்பிக்கையாகலும் கட்டுப்போக விட மாட்டார். நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தீர்மானிங்க. எப்போதும் அவரை துதிக்கிற துதி உங்கள் நாவில் இருக்கட்டும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இனி பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க. வாய் திறந்து கர்த்தரை சோத்த, ஆண்டவர் நீர் பெரியவர் என்று சொல்லுங்க. உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்க. பயந்து பயந்து செத்தது போதும், பயந்து பயந்து செத்தது போதும். இன்றைக்காகிலும் கர்த்தர் உங்களை எல்லா பயங்களிலிருந்து கர்த்தர் விடுவிப்பாராக. உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். எதிர்காலத்தை குறித்த பயம், இருளை குறித்த பயம், நிச்சயமற்ற நிலையை குறித்த பயம், அடுத்து என்ன நடக்குமோ என்ற பயம், ஒரு இடுக்கல், ஒரு வெறுமை, எல்லா பக்கத்திலேயும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை. கர்த்தர் உன்னை நெருக்கத்தில் நின்று உன்னை தூக்கி எடுத்து விசாலத்தில் வைப்பார். உலையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துன்பங்களுக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிறார். எல்லா உபத்திரவத்துக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி காக்கிறார். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்பி இருக்கிறார். நன்றி, நன்றி. தாவீதை குறித்த கர்த்தருடைய தீர்மானம், தாவீதை குறித்த கர்த்தருடைய மாறாத தீர்மானம் கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவனை கண்டிப்பா கர்த்தர் சிம்மாசனத்தில் உட்காரவே வைப்பார். நன்றி ஆண்டவரே. அவர் நினைத்தது, அவர் நினைத்தது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நன்றி, நன்றி, நன்றி. எந்த காலத்தில் எந்த நேரத்திலும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. We thank you Lord, we praise you Lord, we worship you Lord. நன்றி, நன்றி ஆண்டவரே. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. சிறுமைப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பயந்தவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், அல்லேலூயா. எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒருமிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நாம் அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க வைக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கலாம். எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் உங்களை விலக்கி மீட்டு காக்கிறார். நன்றி. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பி தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு 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 உமை துதிக்கிறோம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. உண்மையா எந்த சூழ்நிலையிலும் உமை துதித்து
உம்மை ஸ்தோத்தரித்து உம்மிலே மேன்மை பாராட்ட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்கிறபடி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.